வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் உள்ள அவருடைய முதல் நடுக்கல் கல்வெட்டை பார்க்க போகிறோம். இந்த நடுக்கல் கல்வெட்டு தான் தெளிவாக சொல்லுது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளமங்கலத்தை அடுத்த அனுசோனைங்கிற கிராமத்தில் ராஜேந்திர சோழனுடைய 28வது ஆட்சி ஆண்டு நடுக்கல் கல்வெட்டு கிடைக்குது. 28வது ஆட்சி ஆண்டு நடுக்கல் கல்வெட்டுங்கும் பொழுது 1042ஆம் ஆண்டை குறிக்கிது, சரிங்களா? அதேமாரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புலிக்குத்தப்பட்டான் நடுக்கல்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு காணொலியில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூக்கா இருக்க கிளமங்கலம் ராயக்கோட்டை போகிற வழியில் இந்த அனுசோனை இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது கொடுத்துருக்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அதேமாரி அனுசோனை கிராமத்து பக்கத்தில் கிளமங்கலத்தில் இந்த கிராமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, தொல்லியல் துறை 1975 ஆண்டில் இதை பதிவு செஞ்சுருக்கு. அதாவது அடையாளம் காணப்பட்டு 45 வருஷம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய தடம் இது. பொதுவாக ராஜேந்திர சோழனை 2 பேரை வச்சு கூப்பிடுவாங்க, கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான். இந்த கல்வெட்டில் முதல் 2 அரிகள் அதை கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுது. கல்வீடு அமைப்பு, அதாவது கல்வீடு வீடை கல்லில் அமைச்சு ஒரு நடுக்கல் அமைச்சிருக்காங்க. நடுக்கல்ல ஒரு வீரன் தனது வலது கையில் வாளை ஓங்கியபடியும் இடது கையில் குருவால், ஒரு சின்ன கத்தி போன்ற ஒரு குருவாலை கொண்டும் ஒரு மீளை, அதாவது ஒரு புலி மேலே பாயிற மாதிரி ஒரு கற்சிற்பம், அதாவது சிற்பம் கல்லையே அமைச்சிருக்காங்க. அது சிறப்பான விஷயம். இந்த கல்வெட்டு வலப்புறத்தில் வெளிப்புறம் தெரியும்படி கிடைவாக்கில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வலப்புறத்துலேயும் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அந்த நடுக்கல் கல்வெட்டு. கல்வெட்டு தனியாக இருக்குது. இது நடுக்கல். ஸ்ரீ கங்கையும் கிடாரமும் பூர்வதேசமும் கொண்ட கோப்பரகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு, இந்த ஊ ஆன் கொடுத்துருக்காங்களே, இதுதான் 34ஆம் ஆண்டு. நான் இப்போவும் தப்பாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1014ஆம் ஆண்டில் பதவி ஏற்ற அவர் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள், 28 ஆண்டுகள் நுளம்பப்பாடியான நிகிரிலி சோழ மண்டலத்து தகமாறு நாட்டு குயினாட்ட அஞ்சிட்டத்தில் நாயக்கர் கங்க ஆடவர் சாமியாறு மகன் கங்க மார்த்தாண்ட ஆடவர் சாமி கோயில் காயத்துக்கு ஏற்பணி செய்து குத்தி அழித்துப்பட்டான். இது கல்வெட்டு. அந்த ஊ ஏங்கிறது என்னன்னு சொல்கிறேன். அந்த ஊ அப்படிங்கிறது 2, ஆங்கிறது 8. இந்த நடுவில் ஏ மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது டெசிமல், அதாவது 10ங்கிறதுக்கான டெசிமல். 28 2, அந்த டெசிமல் 10, அப்புறம் 8. இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ இது 10 வரி கல்வெட்டுங்க. இந்த 10 வரி கல்வெட்டில் கங்கையும் கடாரத்தையும் கொண்ட ராஜேந்திர சோழனுங்கிறது தெல்ல தெளிவாக அவரோட 28 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு சொல்லப்படுது. பொருள், இப்போ இருக்கிற தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் தான் 9ஆம் நூற்றாண்டில் நுளம்பப்பாடின்னு சொல்லப்பட்டது. ராஜராஜ சோழன் காலத்துலேயும் நுளம்பப்பாடின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு அந்த பகுதியெல்லாம் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் நிகிரிலி சோழ மண்டலம் அப்படிங்கிறத மாற்றிடுறாரு. அதனை குறிப்பிடுற வகையில் தான் அந்த கல்வெட்டில் நுளம்பப்பாடியான நிகிரிலி சோழ மண்டலத்தில், பழைய பேர் நுளம்பப்பாடி, இப்போ புது பேர் நிகிரிலி சோழ மண்டலம்னு குறிக்கிறார். அந்த நிகிரிலி சோழ மண்டலத்தில் இருக்கிற குயில் நாடு, பொதுவாக நாடுங்கிறது நாடு கிடையாது, ஒரு ஊர். அந்த குயில் நாட்டில் அஞ்சிட்டம், அதுதான் இன்றைக்கி அஞ்சிட்டின்னு சொல்லப்படுது, என்ற ஊரை நாயகம்னா ஆட்சி செய்கின்ற கங்க ஆடவர் சாமியின் மகன், கங்க அப்படின்னா கங்கர்கள்னு அர்த்தம், கங்க ஆடவர் சாமியின் மகன் கங்க மார்த்தாண்ட ஆடவர் சாமி. ஆடவர்னாலே ஆண்மகன் அர்த்தம். ஆடவர் பெண்டீர் இப்படிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆடவர் சாமி என்ற வீரன் கோயில் நிலத்தில் ஏறு விழுது கொண்டிருந்த போது, அவன் ஏறு விழுந்திருக்கான், விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். தன்னை தாக்க வந்த புலியை குத்தி கொன்று விட்டு அவனும் மாண்டான். அவன் ஏன் மாண்டாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஆனால் வந்த புலியை குத்தி கொண்டு இருக்கான். ஏறு செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய பேரை தாக்கியிருக்கு போல். அதை பார்த்துட்டு அந்த வீரன் அந்த புலியையும் கொண்டுட்டு அவனும் அதில் இறந்துட்டான் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. ராஜேந்திர சோழன் காலத்தில் உள்ள நடுக்கல் கல்வெட்டு. அதேமாரி ராஜேந்திர சோழன் கங்கையும் கடாரத்தை பூர்வ தேசங்களையும் வென்றார் அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரமாக இந்த நடுக்கல் தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிறைய கல்வெட்டுகள் நம்ம பார்த்துருக்கலாம். மச்சபுரீஸ்வரங்கிற கோவிலில் உள்ள கல்வெட்டும் அவரோட மெய்கீர்த்திலாம் சொல்லுது. ஆனால் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க படையெடுப்பை சொல்லக்கூடிய முதல் நடுக்கல் இந்த கல்வெட்டுகள் தான். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.